ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நதுஸ் கிச்சனில் நம்ம பார்க்குறது கல்லீரல், அதாவது நம்ம ஈரல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி, நான், கல் தோசை அது கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பிளெயின் சாம்பார் ரைஸ் கூட நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக எல்லாருமே செய்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம நதுஸ் கிச்சனை முதன் முதல்ல நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை நீங்கள் ஈரல்னு கேட்டிங்கனாவே இது அப்படியே ஒரு செட்டு, அதை உங்களுக்கு கட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. நான் இதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கழுவி இப்போ சுத்தமாக வச்சுருக்கேன். சின்ன கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதையும் செய்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கு அப்புறமா ஒரு 3 வெங்காயத்தை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிரேவி வந்து தொக்காக செய்ய போகிறேன், அதனால் தொக்கு மாதிரி எனக்கு வேணுன்றதால நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து வாயில் கடிப்படுறது பிடிக்கும் வெங்காயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வெங்காயமாகவே கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா இதில் வந்து இந்த கவுச்சு ஸ்மெல் வந்து இருக்கும். அதோட போக்குறதுக்காக நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதோடைய காரத்தை திகப்படுத்திக்கலாம். இதோடு கூட நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க ஈரல் இதில் போட்டுடலாம். யாருக்கெல்லாம் வந்து இரத்த சோகை பிரச்சனை இருக்கோ, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனை, அவர்கள் வந்து இந்த ஈரல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். நான் ஏற்கனவே மண்ணீரல் வந்து எப்படி செய்கிறது, அதாவது சுவரொட்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா நம்ம வதக்கணுங்க, ஏன்னா இது வந்து கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வாடை வந்து இதில் இருக்கும். அது போகிறதுக்கு என்ன ஒரே ஒரு மெத்தடாலஜின்னா நல்லா இது வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் இருக்க ஸ்மெல் வந்து போயிடும், நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் 15-20 நிமிஷமாவது நீங்கள் எண்ணெயில் வந்து வதக்கிக்கணும். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூடுதலாக வேணும்னா கூட நீங்கள் இந்த கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரும்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இது வந்து அதோடைய எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்து நம்மளுக்கு எடுத்துடும். ஒரு 15-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எல்லா மசாலா வாசனை அது போனதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் வீதம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இதை விட வந்து இது வந்து ஒரு செட், பெருசாக இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோட சேர்த்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுவும் இதோடையே ஊற்றிட்டு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா தண்ணீரோட கொதிக்கட்டும். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது குழம்பாக நான் வைக்க போகிறதில்ல. இது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் அரைச்சி விழுதாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா அது குழம்பாக மாறிடும். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடணுன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 5 விசில் போல் விசில் பண்ணி எடுத்துக்கோங்க. அதிலே அது வெந்துடும், 5-லேருந்து ஒரு 6 விசில் போதும். நல்லா இளம் ஆடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு கரெக்டாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க நம்மளுடைய ஈரல் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாரும் செய்து சாப்பிட்டுட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் நம்ம நதுஸ் கிச்சனை நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதுஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.